ஹலோ காய்ஸ், நாம் இன்றைக்கி சாம்பார் சாப்பாடு செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். சாம்பார் சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கோம். இந்த டம்ளரில் நான் 3/4 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். 1 தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், 1 உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 கோவக்காவை நறுக்கி வச்சுருக்கேன். 1 கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் நம்ம பெருங்காயத்தூளும் போட போகிறோம். குக்கர் காஞ்சதும் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் கொஞ்சம் கடுகு போடுறேன். கடுகு வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். அது கூட கொஞ்சம் வெங்காயம், இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. மற்ற காய் எல்லாத்தையும் போட்டலாம். காய் வதங்கிடுச்சு, அது கூட மசாலாவும் போட்டுக்கலாம். தேவையான தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கணும். பாருங்க, நல்லா தண்ணி கொதிக்குது. நான் வந்து அந்த பருப்பு போட்ட அதே டம்ளர்லேயே 1/2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அதோடு கூட தேவைக்கு உப்பும் பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன். இனி அரிசியும் பருப்பையும் அது கூட போட்டுடலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசிலையும் போட்டாச்சு. 2 விசில் அடித்து சிம்மில் 2 நிமிஷம் வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா சாப்பாடு ரெடி ஆயிரும். பாருங்கள், சாம்பார் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அடியே பிடிக்கல. சாப்பாடு சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதும் ஈஸி, சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சில சமயம் குழந்தைங்க வந்து காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சாப்பாடு வச்சு செய்யும்போது பிள்ளைங்க இந்த சாப்பாடை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.